நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இன்றைக்கி கிளாஸ் கிளீனர் எப்படி செய்கிறோங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா, தண்ணி ஒரு 700 ml, ஐபிஏ ஒரு 30 ml, சிலரி ஒரு 2 ml, அடுத்து காஸ்டிக் சோடா 1 கிராம், அதை லையாக மாற்றி வச்சுக்கணும். ஒரு 5 ml 10 ml தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அடுத்து கலர். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா அவ்வளோதான். இப்போ காஸ்டிக் சோடாவை நம்ம லையாக மாற்றி வச்சுக்கிறோம். அடுத்து வாட்ரு, சிலரி, ஐபிஏ, கலர். அடுத்து இதை ஒரு கலக்கிறதுக்கு ஒரு மக்கு, ஒரு ஜக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ காஸ்டிக் சோடா லையாக மாற்றினது, ஒரு காஸ்டிக் சோடா 1 கிராம் போட்டு அதை வந்து ஒரு 50 ml தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அந்த காஸ்டிக் சோடா லையாக அந்த ஜக்கில் ஊற்றுறேன். அடுத்து வாட்ரு, தண்ணி அந்த ஜக்கில் ஊற்றிட்டு ஒரு கலக்கி கலக்கி விடுறோம். அடுத்து ஐபிஏ, ஐபிஏ வந்து 30 ml, 30 ml ஐபிஏ ஊற்றிட்டு கலக்கி விடுறோம். அடுத்து வந்து ஆசிட் சிலரி, சிலரி ஒயிட்டு லேப்ஸான்னு சொல்லுவாங்க, இந்த ஐசோப்ரோபிக் ஆல்கஹால் வந்து நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது எளிதில் ஈஸியாக தீ பிடிக்கக்கூடியது, அதனால் கொஞ்சம் பொருளை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ சிலரி 2 ml, இது வந்து 750 ml கணக்கு வரும். இந்த 750 ml 2 ml தான் சிலரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 10 லிட்டருக்கு செய்யும்போது சிலரியோட அளவு வந்து வெறும் 20 ml தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடா வந்து 10 கிராம் தான் யூஸ் பண்ணணும். 100 லிட்டருக்கு ஆகும்போது 200 ml சிலரி, 100 கிராம் காஸ்டிக் சோடா. இந்த அளவில் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நல்லா ஒரிஜினல் கிளாஸ் கிளீனர் தான், இது நல்லா வரும் உங்களுக்கு. உங்களுக்கு இது லாபம் கம்மி, லாபம்னா உங்களுக்கு லாபம் செலவு, மெட்டீரியலோட செலவு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இதுக்குள்ளே பாட்டிலோட செலவு தான் அதிகமாக வரும். அடுத்து கலர், கலரை நம்ம கொஞ்சமாக போட்டு கலர் கொஞ்சமாக போட்டு கலக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை நான் 1 லிட்டர் பாட்டில் ஊற்றி அதுக்கு அந்த கிளாஸ் கிளீனருக்குள்ள கேப்பே இது பண்ணி போடுறேன். சாதாரண பாட்டிலில் தான் ஊற்றுறேன். இப்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கிளாஸ் கிளீனர் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு. இதுக்குள்ளே கேப்பு, பாட்டிலு, இது தான் நமக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக வரும். மற்றபடி மெட்டீரியல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இது வந்து ஒரிஜினல் கிளாஸ் கிளீனர், நல்லா க்ளீன் பண்ணும். இது உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலும் கூட.
இப்போ அந்த கேப் இது தான் அந்த கேப்பு. இந்த கேப்பு வந்து 12 ரூபா 13 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கேப்பு இதுதான் அந்த கேப்பு. இது வந்து மார்க்கெட்டில் விசாரிச்சிங்க 12 ரூபா 13 ரூபா இந்த ரேட்டுக்கு வரும். அடுத்து இந்த பாட்டில், இந்த பாட்டிலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருது ஹோல்சேல் ரேட்டு. இப்போ நமக்கு மொத்தமான செலவுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக்ஸோட ஒரு கிராம் 4 ரூபா, சிலரி 2 ml, இது வந்து 3 ரூபா 40 பைசா வருது. அடுத்து ஐபிஏ வந்து 30 ml, 30 ml வந்து 4 ரூபா 80 காசு. இது டோட்டலாக வந்து 12 ரூபா 20 காசு தான் நமக்கு செலவாகுது. இதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 ரூபா 20 காசு. அடுத்து வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே கேப்பு, அப்புறம் பாட்டில் ரெண்டும் சேர்த்து 22 ரூபா வருது. அப்புறம் நமக்கு அதுக்கு ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் ஒரு 2 ரூபா, ரெண்டு பக்கத்துக்கும் ஒட்டுறதுக்கு மொத்தம் 36 ரூபா தான் செலவாகும். 500 ml எம்ஆர்பி வந்து 62 ரூபா விற்கிது கடையில். 1 லிட்டர் எம்ஆர்பி வந்து 124 ரூபா வருது. இதுதான் இதோட ரேட்டு. இது நல்ல லாபகரமான தொழில். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. அடுத்த சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.